ஹாய், வெல்கம் டு அவர் விதுக்குட்டி சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மத்திய பிரதேசில் கூட திருப்பதி பாலாஜி டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என் கூட அப்படியே போய் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. எப்படி போகிறோம்? நாங்கள் எங்கே போகிறோம்னா, இங்கே வந்து ஜிராப்பூர்னு ஒரு இடத்துல வந்து திருப்பதி பாலாஜி வெங்கடேஸ்வர சுவாமி இருக்கிறாங்க, பெருமாள் தரிசனம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கேருந்து போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து ஒரு 40 நிமிஷம் ஆகும் போகிறதுக்கு. ஸோ வண்டி வந்திருக்கு, அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். வாங்க, இங்கே உள்ள 40 நிமிஷம் கோவில் வந்து எப்படி இருக்குது, திருப்பதி பாலாஜி கோவில் இங்கே வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். கார் அடிக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். கோயிலில் வந்து உள்ளே வந்து நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் 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 பாய். இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னா, அப்படி நம்ம சவுத் இந்தியன் கோபுரம் மாதிரியே இருக்கும். இங்கே மேக்ஸிமம் நாங்கள் வந்து நார்த் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி கோபுரம் நம்ம சவுத் இந்தியா கோபுரம் பார்த்ததில்லை. இதை வந்து அப்படியே நம்ம சவுத் இந்தியாவில் உள்ளவங்க தான் இந்த கோவில் வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவில் வந்து ஜிராப்பூர் மாவட்டம் மத்திய பிரதேசில் இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து 40 நிமிஷம் ஜர்னி பண்ணி இந்த கோவிலுக்கு போனோம் தரிசனம் பண்ணுறதுக்கு. இது வந்து வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில். நம்ம கூகுளே வந்து திருப்பதி ஸ்ரீ பாலாஜி கோவில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி இருக்கிறாங்க. பட் இங்கே வந்து பூதேவியை வந்து ஆண்டாள் உருவத்தில் வந்து இவங்க வழிபடுறாங்க. நம்ம ஆண்டாள்னால் தனியாக இது பண்ணுவோம், ஏன்னா எங்கள் குலதெய்வம் வந்து பெருமாள்னால எனக்கு நல்லா தெரியும். பெருமாள் எங்களோட பெருமாள் கோவிலில் வந்து சென்றாய பெருமாள் கோவில், அங்கே வந்து ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பாங்க. இங்கே வந்து ஆண்டாள் இருக்கிறாங்க, பட் எல்லாமே ஒரே அவதாரம் தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ள பண்டித்ஜி சொல்கிறாரு. பாருங்கள், ஃபுல்லாக கோவில் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கோவில் எல்லாமே அப்படியே வந்து மார்பிள் மூலியமாக நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க. சைடு சைடு எல்லாம் உட்காந்துக்கு ஏற்ற மாதிரி பெஞ்சு, அதுக்கு மேலே மேட்டு, அந்த மாதிரி போட்டு நல்லா நீட்டாக இருந்துச்சு. பகவானோட தரிசனம், அதாவது கடவுளோட தரிசனம் வந்து இங்கே உள்ள பெருமாள் கோவிலுக்கு வந்து உங்களுக்கு நான் அமைச்சு கொடுத்துருக்குறேன். ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப நாள் வந்து பிளான் திருப்பதி கோவிலுக்கு போகணும்னு, பட் வந்து எங்களுக்கு சான்ஸ் வந்து இந்த கோவில் மூலமாக கிடச்சிருக்குன்னு நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கோவிலோட முன்பகுதியில் வந்து கொடிமரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஷீட்டு மாதிரி இதை பண்ணி டோட்டல் வெயிலில் வந்து நல்லா கேட்லேருந்து அந்த கோவில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நீட்டாக வச்சுருக்குறாங்க. பெருமாள் சாமி தான் கோவிலோட என்ட்ரன்ஸு. நாங்கள் 11 o'clockலாம் கோவிலுக்கு உள்ளே போயிட்டோம். இந்த கோவில் வந்து காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இங்கே உள்ள அம்மனுக்கெலாம் மேக்ஸிமம் இங்கே நார்த் இந்தியனால் சாரீ ஸ்டைல்லாம் வித்தியாசமாக கட்டுவாங்க, பட் இங்கே உள்ள அம்மனுக்கெலாம் அப்படி நம்ம சவுத் ஸ்டைலில் தான் அந்த மடிப்புலாம் வந்து சாரீ அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து கடவுள் எல்லாமே மேக்ஸிமம் ஒயிட் கல்லில் பண்ணியிருப்பாங்க, பட் இங்கே வந்து அப்படி நம்ம சவுத் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. வேஷ்டி சாரீஸ் எல்லாமே நம்ம சவுத் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. குத்து விளக்குலாம் நாங்கள் இவ்வளோ பெருசு வந்து இந்த நார்த் இந்தியாவில் வந்து பார்த்ததே இல்லை. இங்கே வந்து அப்படி எல்லாமே சவுத் டைப்பில் இருக்கிறதுனால அப்படியே இருந்துச்சு. அது போக வந்து பெருமாள் கோவிலுக்கு ஏற்ற மாதிரி துளசி தீர்த்தமும் இங்கே கொடுக்குறாங்க. இது வந்து கோவிலில் உள்ள பின்புறம் பகுதி. கோவிலில் நாங்கள் சுற்றி வரும்போது எடுத்தது. இது வந்து ஆண்டாள். உங்களுக்கு எதுவும் பெருமாளோட அவதாரங்கள் இல்லாட்டி ஆண்டாள், ஸ்ரீதேவி, பூதேவி அவங்களோட உருவங்கள், அவங்களோட அவதாரம் அது எதுவும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய் ஹனுமான்.
தயவு செஞ்சு நம்ம வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகுங்க, அப்படின்னா தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்து போட்டுகிட்டே இருக்க முடியும். பண்டிச்சு சொல்கிறாப்புல அதான் பூதேவி ஆண்டாள் எல்லாமே ஒரே இது தான் அப்படிங்கிற மாதிரி நிறையா சாமி உருவங்கள் சொல்கிறாங்க. பத்மாவதி, கோதண்டாவதி அந்த மாதிரி உருவம் கூட ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாப்புல. ஆண்டாளே விதமாக ஓடியாங்க பிரசாத் கொடுக்க சொல்லியிருக்கேன் திருநீர் அந்த ஆண்டாள் பூதேவி ஒன்றாம் ஸ்ரீதேவி. அது போக இங்கே வந்து ஹனுமார் இன்னொரு முனிவர் மாதிரி ஒருத்தவங்க இந்த சைடு இருக்கிறாங்க பூதேவி பக்கத்தில், அது யாருன்னு தெரியலை. கிருஷ்ணா எல்லாமே இங்கே வந்து கிருஷ்ணா திருமால் பெருமாள் வெங்கடச்சலபதி சீனிவாச பெருமாள் ராமர் எல்லாமே ஒரே அவதார் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே பட உருவங்கள்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. எந்த ஒரு கோவிலுக்கு போகும்போதும் நம்ம வந்து ஆண்கள் வந்து மார்பு பகுதி கீழே விழுகிற மாதிரி விழுந்து கும்பிடணும், அப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லது. ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மாதிரி பார்த்தோம். இங்கே வந்து நல்ல ஒரு பெரிய ஃபேன் வச்சுருக்காங்க, அது ஆன் பண்ண உடனே நல்ல ஒரு காற்று வந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து வெயில் பகுதியில், அதாவது இங்கே வந்து சரியான வெயில் காலங்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கிரானைட்ல போட்டதுனால வந்து டோட்டல் டெம்பிளே வந்து நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கோவிலோட முன்பற இது முன்னாடி கொஞ்சம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் கோவிலில் கோபுரத்துலலாம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஆர்ச் மாதிரி சாமி உருவங்கள் வச்சுருந்தாங்க. அது போக நம்ம எந்த ஒரு பெருமாள் கோவில் போனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் பெருமாளோட பிரசாதத்தில் கண்டிப்பாக உப்பு இருக்கவே இருக்காது. அதுக்கு காரணம் வந்து பெருமாளோட ஒய்ஃபு பூமாதேவி வந்து அவங்களுக்கு சரியாக சாப்பாடில் வந்து உப்பு போட்டு பண்ண தெரியாது. அதனால் வந்து பெருமாள் வந்து இனிமேல் உப்பே சாப்பிட மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு உப்பே சாப்பிட மாட்டாங்க. அதுலேருந்து பெருமாளோட எந்த கோவிலுக்கு போனாலுமே வந்து பிரசாதம் உப்பு இல்லாமல் தான் நம்மளுக்கு தருவாங்க.
இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்த்தி அதாவது துளசி தீர்த்தம், அதுக்கடுத்து வந்து நம்ம தலைக்கு மேலே வைக்கிற இது எல்லாமே நம்ம ஏரியாவில் உள்ள பெருமாள் கோவிலில் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கிற மாதிரி தான் இந்த நார்த் இந்தியாவில் இருந்துச்சு. இங்கே வந்து மூணு வாசல் இருக்குது. இது எத்தனை வாசல் கோபுரம் என்ன இருக்குன்னு எங்களுக்கு சரியாக தெரியல. ஏழு கலசம் இருந்துச்சு. உங்களுக்கு எதுவும் இந்த கோபுரோட வாசலை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய் பாய் பாய்.